ஸ்ரீராமர் மோதிரத்தை பரிசாக கேவத் என்பவனிடம் கொடுத்தார். கேவத் அதை வாங்க மறுத்தான். ஏன் அவன் அப்படி செய்தான்? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் படகோட்டி. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். ஸ்ரீராமன் காட்டிற்கு போக தந்தையால் உத்தரவு. சீதையும் லட்சுமணனும் அவர் கூடவே செல்கிறார்கள். கங்கை நதியை கடந்து அக்கரை செல்ல வேண்டும். அப்போதுதான் முதன் முதலாக குகன் ஸ்ரீராமனை பார்க்கிறார். ஸ்ரீராமனை பற்றி சகல விஷயங்களும் அவருக்கு தெரியும். நாட்டை இழந்து தன் முன் நிற்கும் மர உரி தரித்த ஸ்ரீராமனை காண முடியாமல் கண்களில் கண்ணீர் திரை. என்னால் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஸ்ரீராமா என பக்தியோடு கேட்கிறார் குகன். கங்கையை கடந்து அக்கரை செல்ல வேண்டும் குகா என்று ராமர் கூற, அப்போது ஒரு படகு யாரையோ இறக்கி விட்டுவிட்டு புறப்பட தயாரானது. கேவத் என்பவன் ஓடக்காரன். குகன் அவனை அணுகி, கேவத், உன் படகை இங்கே கொண்டு வா என்று சொல்ல படகு நெருங்கி வருகிறது. கேவத், இதோ நிற்கிறார்களே, யார் தெரியுமா? அயோத்திய மகாராஜா ஸ்ரீராமர், அது சீதாதேவி அவர் மனைவி, இது லட்சுமணன் அவருடைய சகோதரன், இவர்களை அக்கறை கொண்டு சேர். கேவத் ஸ்ரீராம லட்சுமணர்களையும் சீதாவையும் வணங்குகிறான். அவன் தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இரவில் தூங்கும் முன்பும் ஸ்ரீராமநாமம் சொல்பவன். ஐயா குகனே, நான் இவர்களை கங்கையின் மறுக்கரை கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்று கூறி மறுகரை சேர்த்தான். படகில் இருந்து ஸ்ரீராமர் இறங்கும் பொழுது கேவத் மற்றும் அவன் மனைவி இருவரும் கங்கை ஜலத்தால் ஸ்ரீராமனின் பாதங்களை கழுவி வணங்கி அந்த ஜலத்தை புரோஷித்துக் கொள்கிறார்கள். கேவத் தனது வஸ்திரத்தால் ஸ்ரீராமனின் பாதங்களை துளியும் தூசி இல்லாமல் துடைக்கிறான். கையை பிடித்து எல்லோரையும் படகில் இருந்து இறங்கவும் உதவுகிறான். சீதாதேவி மன நிறைவோடு தனது மோதிரம் ஒன்றை கழற்றி ஸ்ரீராமனிடம் தருகிறாள். இதை அவருக்கு பரிசாக கொடுங்களேன் என்கிறார் சீதா. அம்மா, வேண்டாம் அம்மா என்று பரிசை ஏற்க மறுக்கிறான் கேவத். ஓ, அப்படியா கேவத், நீ இதை பரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களை படகில் ஏற்றி கங்கையை கடக்க செய்வதற்கு கூலியாக ஏற்றுக்கொள்ளேன் என சிரித்துக்கொண்டே அந்த மோதிரத்தை அவனிடம் மீட்டுகிறார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமா, ஒருவேளை நான் பரிசாகவாது ஏற்றுக்கொண்டிருப்பேன், நிச்சயம் கூலி வாங்க மாட்டேன். ஐயா, என்னப்பா கேவத், நீ பேசுவதோ வினோதமாக இருக்கிறதே, ஏன் நீடம் கூலி வாங்க மாட்டேன்கிறாய் என்றார் ஸ்ரீராமர். தொழில் விசுவாசம் ஐயா. ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும் பொழுது கூலி வாங்க மாட்டான். துணி வெளுப்பவன் இன்னொரு துணி வெளுப்பவனிடம் கூலி வாங்க மாட்டான் என்பது உலக வழக்கம் என்றான் கேவத். நீ துணி துவைப்பவனோ நாவிதனோ இல்லை, எனக்கு அவ்வாறு சேவையும் செய்யவில்லை. நீ படகோட்டிதானே என்கிறார் ராமர். உங்களுக்கா புரியாது, என்னை சோதிக்கிறீர்கள். நாம் இருவரும் ஓடக்காரர்கள் தானே, படகோட்டிகள் தானே. நான் ஒரு கரையிலிருந்து இந்த நீரை மட்டும் கடக்க உதவி செய்கிறேன். ஆனால் நீங்களோ எல்லோரையும் ஜனன மரண துன்பங்களிலிருந்தும் இந்த சம்சார கடலிலிருந்து கரை சேர்க்கும் பரந்தாமன் அல்லவோ? நாம் இருவரும் படகோட்டிகள் தானே. நான் ஒரு சின்ன படகோட்டி, நீங்களோ பிரம்மாண்டமான பெரிய படகோட்டி. ஆனால் நம் தொழில் ஒன்றுதானே சுவாமி. என்னையும் ஒரு நாள் இந்த சம்சார சாகரத்தை கடக்க உதவி செய்து உங்கள் கணக்கை நேர் செய்து கொள்ளுங்களேன் என்று ஸ்ரீராமர் காலில் விழுந்து வணங்குகிறான் கேவத். ஸ்ரீராமர் கண்களின் ஓரத்தில் நீர் கசிகிறது. ஆனந்த பாஷ்யம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.